பத்திரிகையாளரும் முன்னாள் அரசு துறை அதிகாரியும் ரெண்டு கோணங்களிலிருந்து இந்த பிரச்சனையை சொன்னாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, இதெல்லாம் ஒரு சட்டென்று ஒரு முடிவுக்கு வர கூடிய ஒரு விஷயம் அல்ல, ஆழ்ந்த பரந்த விவாதம் தேவை என்பதைத்தான் அது உணர்த்துகிறது. முதல் பாயிண்ட். ரெண்டாவது, எனக்கு என்ன புரியலைன்னா, இப்ப அதிமுகவில இருந்து ஒரு தலைவர், ஒரு மாவட்ட செயலாளர் கூட இந்த கருத்தை முன்வைக்கலாமங்க, எங்களுக்கு ஒரு ரெண்டாவது தலைநகரம் வேணும், இந்த ஊர் தான் ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லலாம். இன்னொரு மாவட்ட செயலாளர், இல்ல இல்ல எங்க ஊர் தான் வேணும் என்று அவர் சொல்லலாம். அதை என்னால புரிந்து கொள்ள முடியும். ஆனால் ரெண்டு அமைச்சர்கள் ஒரு கருத்து, இன்னொரு அமைச்சர் இன்னொரு கருத்து. முதல் விஷயம், இரண்டாவது தலைநகரம் என்பதே இந்த அரசு முடிவு பண்ணித்தான்னு நமக்கு தெரியாது. இதுல எந்த ஊர் என்று ரெண்டு அமைச்சர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க, இன்னொரு அமைச்சர் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிற பாணியிலே இன்னொரு ஊரை பரிந்துரைக்கிறார். எனக்கு அடிப்படையான கேள்வி, நண்பர் சத்தியம் தான் சொல்லணும், அமைச்சரவை என்பது கூட்டு பொறுப்புள்ள ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அமைச்சர் சொல்லுவது என்பதை எப்போது பொதுவாக எப்படி எடுத்துக்கொள்வோம் என்றால், அதனுடைய அரசினுடைய முடிவாகத்தான் எடுத்துக்கொள்வோம். ஆனால் என்ன வேடிக்கைனா, எந்த அமைச்சரவை கூட்டத்தில் இதை பற்றி பேசி என்ன முடிவு எடுத்தாங்க? அப்படி எடுத்திருந்தால் ரெண்டு அமைச்சர்கள் ஒரு கருத்தும் இன்னொரு அமைச்சர் இன்னொரு கருத்தும் சொல்ல முடியாது. இப்ப கடைசியா வந்த செய்தி, அது செய்தி தான். நான் சொல்லுகிற பாயிண்ட், அமைச்சராக இல்லாத ஒரு மாவட்ட செயலாளர் கட்சியின் சார்பாக சொன்னா அதை புரிந்து கொள்ள முடியுங்கிறேன். நான் அமைச்சர் சொல்லக்கூடாதுங்க, அதுதான் காலங்காலமாக வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மரபு. அதுதான் உள் உணர்வு, அரசியல் சாசனத்துடைய உள் உணர்வு என்னன்னா ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அமைச்சரவைக்கு, ஒரு அமைச்சர்களுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு. ஒருவர் சொல்லுகிற ஒரு முடிவு அல்லது கருத்து அரசனுடைய கருத்தாக எடுத்துக்கொள்ளப்படும். இதுதான் பொதுவாக உள்ள நிலைமை. நீங்க வேணா அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து வெறும் மாவட்ட செயலாளராக இருந்து இந்த கருத்தை சொல்லுங்க, நான் வந்து அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த கருத்து சரியா தவறா என்பது பற்றி விவாதிக்கலாம், அது வேற விஷயம். ஆனா சொல்லுகிற உரிமையை நான் மறுக்க மாட்டேன். என்னுடைய அடிப்படையான கேள்வி, ஒரு அமைச்சர்களுக்கு இப்படி சொல்லுகிற உரிமை கிடையாது என்பது. இல்லங்க, கட்சி கருத்து அப்படிங்கிற முறையில வேறு சில விஷயங்கள் பேசலாங்க. இது அடிப்படையான ஒரு அரசு எடுக்கிற முடிவுங்க. ஒரு இரண்டாவது தலைநகரங்கிறது என்னங்க விளையாட்டான விஷயமா? ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முடிவு இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தை பாதிக்க போற விஷயம். இதுல வேடிக்கை என்னன்னா, முதலமைச்சர் இன்னும் பேசல. ஆக அவர் சொல்லியிருந்தா கூட அப்பவும் நான் கேட்பேன், இது அமைச்சர்கள் எடுக்கப்பட்ட முடிவா, இனிமே எடுக்க போறீங்களா அப்படி என்று. ஆனா வேடிக்கை என்னன்னா, அவர் ஒன்றும் பேசல, ரெண்டு அமைச்சர்கள் பேசுறாங்க, இன்னொரு அமைச்சர் அதுக்கு வேறு ஒரு கருத்தை சொல்லுகிறாரு. ஆகவே அடிப்படையான விஷயம் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்பு. இரண்டாவது விஷயம், இந்த கருத்துக்களைய ஏன் இப்ப சொல்றாங்க? இப்ப கிட்டத்தட்ட 9.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கீங்க, நீங்க பழைய காலத்தெல்லாம் விட்டுடுங்க. இன்னும் 8 மாத காலம்தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு. இன்னும் 2 மாசம் ஆயிட்டா 6 மாசம் ஆயிடும். அதற்கு பிறகு அந்த கட்டுப்பாடுகள் வரக்கூடும் இல்லைங்களா, அந்த தேர்தல் அந்த காலத்தை ஒட்டி அது வரும். அப்ப இருக்கிறது ஒரு சில மாதங்கள் தான். இதுல எவ்வளவு முக்கியமான முடிவு இது! இந்த முடிவை ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லுவது என்பதுடைய அர்த்தம் என்ன? இதெல்லாம் நடைமுறைப்படுத்த போறாங்கன்னா இல்ல, வந்து இப்படி ஒரு பேச்ச கிளப்பி விடுவோங்க. இப்ப பாருங்க, நம்ம எல்லாரும் உட்காந்து அதை பேசிட்டு இருக்க, எவ்வளவு முக்கியமான விஷயம், மக்களுடைய வாழ்வே உயிர் பிரச்சனை, இன்னும் தீர மாட்டேங்குது, அதிகரிச்சுட்டு இருக்கு கொரோனாங்கிற கொள்ளை நோய். அதை பத்தி பேசாம மூணு அமைச்சர்கள் இப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னாக பேசுவது என்பது இசைதிருப்பலாப்படுகிறது. ஒன்று, இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், அவங்க கட்சிக்குள்ள வேற பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ஏன் மதுரக்காரன் இதை பேசுறாங்க? கண்டிப்பா நான் அதை எழுப்பித்தாகணும். காரணம் வந்து என்னன்னா, அதிமுக அவங்களுடைய முதல்வர் வேட்பாளர் யார் என்கிற பிரச்சனையை எழுப்பியதும் இந்த அமைச்சர்கள் தான். இதுல அதே ரெண்டு பேர் தான். இது எப்படி ஒண்ணு கொண்டு சம்மந்தம் இல்லாம இருக்க முடியும்? அதே ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் ஆமாங்கிறாரு, மாறி மாறி வேற வருகிறது. ஒருத்தர் சொல்லுகிறாரு, தேர்தல் முடிஞ்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தான் முதலமைச்சரை தேர்வு செய்வாங்கன்னு. இதுல இல்லாத இன்னொரு அமைச்சர் வந்து ட்விட்டர் பதிவுன்னு நினைக்கிறேன், இல்ல இல்ல
வந்து ஆயுட்கால முதல்வர் வந்து இபிஎஸ் அவர்கள் தான் என்று ஒரு அமைச்சர் பதிவு போடுறாரு. இந்த பிரச்சனைகள் நம்ம கேள்வி எழுப்புகிறோம். பிறகு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்குது. சென்னையில் ரொம்ப வேடிக்கையா இருக்குது, ஒரு 10 அமைச்சர்கள் பஞ்சாயத்து பண்றாங்க. நான் அப்படித்தான் சொல்லணும், தயவுசெய்து சத்தியம் கோச்சிக்க கூடாது. ஏன்னா இந்த பக்கம் முதலமைச்சரை போய் 10 பேர் பாக்குறாங்க, அப்புறம் துணை முதலமைச்சரை 10 பேர் பாக்குறாங்க. மீண்டும் இது என்னங்க, எல்லாரும் நீங்களா உட்காந்து பேசி முடிக்க முடியாது. அப்புறம் ஒரு கூட்ட அறிக்கை வருது, அதுலயும் கவனமாக முதல்வர் வேட்பாளர் பற்றி எந்த வாக்கியமும் இல்லை. நான் படித்த வரைக்கும் மக்களுடைய கவனத்தை அரசியல் ரீதியாகவும் திசை திருப்பவும் இத்தகைய பேச்ச பேசுறாங்களே ஒழிய உண்மையிலேயே இது பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு நியாயமான ஒரு முறையான ஒரு விவாதத்துக்கோ முடிவுக்கோ அதிமுக தயாராக இல்லை என்று நான் பார்க்கிறேன். பத்திரிகையாளர் அவங்களை நான் வந்து அறிவேன், அவருக்கு நீண்ட அனுபவம் உண்டு. இப்படி எனக்கு என்ன புரியலன்னா, இந்த மாதிரி இரண்டாவது தலைநகர் வேண்டும் என்பது எவ்வளவு மிக முக்கியமான ஒரு கொள்கை முடிவு. அதை இப்படி எல்லாம் அறிவிச்சது உண்டா? இது வரைக்கும் கடந்த காலத்துல திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி இருந்திருக்கு. வரக்கூடிய பிரச்சனையை பாருங்க. அப்ப ரெண்டு அமைச்சர்கள் மதுரைன்னு சொல்ல, ஒரு அமைச்சர் திருச்சின்னு சொல்றது எத்தகைய முரண்? இப்படி ஒரே அமைச்சரவைக்குள்ள இப்படிப்பட்ட பேச்சை அனுமதிப்பது என்பது நடப்பது என்பது எந்த வகையில் அரசியல் சாசன நெறிக்கு உகந்தது என்று எனக்கு தெரியல. நெறிக்கு உகந்ததல்ல, மரபுக்கும் உகந்ததல்ல என்பதை நான் மீண்டும் சொல்றேன். அதாவது எனக்கு என்ன புரியலைன்னா, அந்த காலத்தை பத்தி சொன்னதை அவர் ஏற்றுக்கொண்டாரு. நான் இன்னொன்னு பாக்குறேன், இப்ப முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ஏதேனும் இன்னொரு கணக்கு இருக்கோ, அரசியல் கணக்கு இருக்கோ என்றும், இப்ப தேனி போடி இப்ப திண்டுக்கல்லையே அந்த போஸ்டர் ஒட்டப்படுது, எதிர்கால முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் தான் என்று. அப்படி என்றால் அவருடைய அரசியல் தளத்தை வலுப்படுத்துவதற்காகத்தான் மதுரையை இரண்டாவது தலைநகரம் என்று இந்த ரெண்டு அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் என்கிற சந்தேகமும் எனக்கு வருகிறது. இல்ல இல்ல, காரணம் என்ன புரிச்சது, காரணம் என்னன்னா, இவங்க நகராட்சி தேர்தலை கூட நடத்தாதவங்க, மாநகராட்சி தேர்தலை அப்புறம் தான் அதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தவன். உள்ளாட்சி தேர்தல் எல்லாம் ஒட்டுமொத்தமா நடத்துங்கன்னு கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்துறவங்க இப்ப கூட நடத்தல. மதுரையை தரப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கட்சியெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறது. உண்மையிலே ஒரு நல்ல காரியம், உயர்நீதிமன்றத்துல ஒரு கிளை வந்தது என்பது. அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. ஆகவே பூகோள ரீதியாகவும் சரி, இதர ரீதியாகவும் பரவலாக்கப்பட வேண்டும். மதுரை போன்ற நகரம் அதனுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். ஏன்னா அது ஒரு வரலாற்று ரீதியாகவும் ஒரு உயர்ந்த நகரம். அதே போல இதர நகரங்களையும் நம்ம வந்து தரங்களை உயர்வுபடுத்தணும். இந்த டீசென்ட்ரலைசேஷன் அதிகார பரவல் நடக்கும் பொழுது சில முக்கியமான மாநகரங்கள் தமிழ்நாட்டுல நிச்சயமாக ஒரு புதிய பொலிவை பெறும், மக்களுக்கு இன்னும் நெருக்கமாக வந்து சேரும். ஆனா இது பற்றியெல்லாம் விரிவான விவாதம் வேண்டும். இந்த அக்கறையில் இந்த ஆலோசனை வரல. இது என்ன பொறுத்த வரையில பச்சையான ஒரு அரசியல் கணக்கிலே வந்த ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனைக்கு எதிர்பார்த்திருக்க கூடாது சார். ஒருத்தர் இப்ப வந்து சிக்கலாகி போச்சா இல்லையா? இந்த கொரோனா காலத்திலே ஏழை மற்றும் நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரம் கூட கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் நோய் துரத்துகிறது, இன்னொரு பக்கம் பட்டினி விரட்டுகிறது. தயவு செய்து இருக்கு இன்பாக வேண்டுகோள், அதிமுக அமைச்சர்களுக்கும் அதிமுக ஆட்சிக்கும் இதிலே கவனம் செலுத்துங்கள். உங்களுடைய 100% கவனமும் மக்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தருவதில் இருக்க வேண்டுமே ஒழிய இத்தகைய திசை திருப்புகள் தயவு செய்து வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான